வணக்கம். இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாளுங்க. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, நம்ம வந்து வெளிநாட்டு மோகத்திலேயே இருக்கிறோம். நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் வந்துட்டு, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற பொருள் வந்து நமக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்லி வாங்குறோம். ஆனா அதை காட்டிலும் நம்மளுடைய கால சூழ்நிலைக்காக நம்மளுடைய ஏரியால விளையறத வந்து வாங்கி சாப்பிடுறது வந்து உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தருங்க. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, வெள்ளரி பிஞ்சு. நம்ம ரோட்டோரத்துல எத்தனையோ மக்கள் வந்துட்டு கால் கடக்க நின்று அந்த பொருள், கொய்யா, வெள்ளரி பிஞ்சு, நாவல் பழம், இழந்த பழம், அது மாதிரி எல்லாமே வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்து அது வெள்ளரிக்காய் தானே சொல்லி கடந்து போறோம். ஆனா அந்த வெள்ளரிக்காயில வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. பார்க்க போனீங்கன்னா வெள்ளரிக்காயில வந்து நார்ச்சத்து இருக்கு. நம்ம வந்து செரிமான கோளாறுக்கு வந்து நார்ச்சத்து உள்ள பொருள் வந்து நிறைய சாப்பிடலாம். அதுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உடல் வந்து நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், தேவையற்ற கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்துட்டு தேவையற்ற கொழுப்பை வந்து நம்ம வெள்ளரிக்காய் பிஞ்சு வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல், தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைச்சி கொடுக்குது. சில பேர் வந்துட்டு நான் எனக்கு வந்து பசி ரொம்ப எடுக்குது, எனக்கு கொஞ்சம் பசி கம்மியா இருக்கணும் அப்படின்னா வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டோம்னா பசி குறையுங்க. இப்ப வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தி, அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் கபாலம் வந்து சூடாயிடும், மூளை சூடாயிடும். அந்த மூளை சூடாச்சுன்னா உங்களுக்கு அதை குளிர்ச்சி பண்றதுக்கு வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா பச்சையா நம்ம அரிஞ்சு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். பிளஸ் வந்துட்டு யார் எடுத்தாலும் வந்துட்டு எனக்கு கிட்னியில கல் இருக்குங்க, கல் இருக்கும்பாங்க. அதுக்கு நீங்க வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கல் தொந்தரவு எல்லாம் வராது. இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் வெள்ளரிக்காய் பிஞ்சில் இருக்கு. நீங்க வந்து ரோட்டோரம் இருக்கிற மக்கள்கிட்ட வாங்கி அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு போஸ்ட் எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராமில் நெகிழன் மகிழ் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டு டேக்லைன் போட்டு பண்ணுங்க. அது மூலமாக ஒரு 4 பேர்த்துக்கு போய் சேரட்டும். நல்ல பொருளை வந்து நம்ம ஊக்குவிக்கலாம். நன்றி.